அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, அதாவது வாக்கி பஞ்சாங்கத்தின்படி ஏற்பட்ட சனி பெயர்ச்சியால விரயச்சனி உங்களுக்கு இருக்கு. இந்த விரயச்சனி வந்து பொருள் காரகத்துவத்தை விரயப்படுத்துமா அல்லது உயிர் காரகத்துவத்தை விரயப்படுத்துமா என்று ஒரு நண்பர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கமெண்ட் பண்ணிட்டு உடனே அதை படித்த உடனே எனக்கு இந்த சிந்தனை வந்துச்சு, இதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா விரயச்சனியோட பலன்களை நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் அதெல்லாம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கிறேன். அதே போல் ராகு ராசியில் இருந்தும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுக்கான பலன்களும் நம்ம தனிப்பட்ட முறையில் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து இன்னும் எதுவும் சொல்லலை. ஸோ அந்த அடிப்படையில் இந்த பதிவு பார்க்க போகிறோம். மீனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டாம் பாவகம். பனிரெண்டாம் பாவகம் என்பது மோட்ச வீடு. இது வந்து குருவின் வீடு, குரு பகவானுடைய ஆட்சி வீடு. மீனம் ராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு தோற்றப்பொழிவு, அதாவது தெய்வ கடாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க. ஞானம் வந்து இவர்களுக்கு இயற்கையிலேயே வரப்பெற்றதாக இருக்கும். மத சடங்குகள் சாஸ்திர சம்பிரதாயங்களில் மிகுந்த நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சற்று உயரம் குறைந்து கொஞ்சம் பருமனாக இருப்பாங்க. ஆனா பாக்கியங்கள் இவர்களுக்கு கை கூடுவதில் காலதாமதம் ஆயிட்டு இருக்கும். என்னென்ன பாக்கியம்? முதல்ல திருமணம் அமையறதுலேயே கொஞ்சம் லேட் ஆகும். அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கிறது லேட் ஆயிட்டு இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன பின்போ திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லாம பிரம்மச்சாரிய வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருந்துட்டே இருக்கும். மேரேஜ் பண்ணி இருந்து பிரியாம ஒன்னாவே இருந்தா கூட பாத்தீங்கன்னாக்க பிரம்மச்சாரியமா சரியான தாம்பத்திய வாழ்க்கை இல்லாம அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும். இந்த மேரேஜ் லைஃப்ல எல்லாம் நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருந்துட்டு இருக்கும். தற்காலிக பிரிவு, சில பேருக்கு நிரந்தர பிரிவு, சில பேருக்கு வந்து திருமணமே ஆகாமல் லேட் ஆயிட்டு இருக்கிறது. லவ் பண்ணிட்டு இப்ப இருக்கிறீங்க, காதலர்களாக இருக்கீங்கன்னா கூட காதல்ல சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்திருக்கும். குறிப்பா வந்து காதல் கசக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காதலர்களுக்குள் இருக்கும். மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த டைம் வந்து ஒன்னும் வந்து சிறப்பானதாக இல்லை. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரலோ உறவு நிலையை பொறுத்தவரலோ பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, பொருளாதாரத்தை பொறுத்தவரலும் பாத்தீங்கன்னாக்க மீனராசி நண்பர்களுக்கு எக்காரணம் கொண்டும் அடிமட்ட நிலைகளும் போக மாட்டாங்க. கடின உழைப்பாளிகள், ரொம்ப சிக்கனமானவர்கள். அதே போல யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க, நம்பிட்டா அவங்களை விடவும் மாட்டாங்க. அதே சமயத்துல பேச மாட்டாங்க, வழினா போய் யாருகிட்டையும் பேச மாட்டாங்க, கொஞ்சம் ரிசர்வ்டா தான் இருப்பாங்க. பழகிட்டு பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்பதான் இவங்க நிறுத்துவாங்கன்ற மாதிரி மற்றவங்களுக்கு தோணும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த மீனம் ராசி நண்பர்களை பொறுத்தவரை இந்த பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொன்னாலே அவங்க கிட்ட எப்படியும் கொஞ்சமாவது அவங்களுடைய சேஃப்டிக்கு வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. தனக்காரகன், புத்திரக்காரகன், குரு பகவான், அந்த குருவின் வீட்டில் இவங்க பிறந்திருக்கிறதுனால மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் பிறப்பிடம் விட்டு வேற ஊர்ல போய் பிழைப்பாங்க. அதனால இவங்களுக்கு வாய்ப்புகள் பொருளாதாரத்துல நல்லாவே இருக்கும். முக்கியமாக கடல் கடந்து இவங்க போய் வாழ்றாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். ஒரே ஊர்ல பிறந்த ஊர்லயே பூர்வீகத்திலேயே நான் இருப்பேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பொருளாதார ரீதியாக. அதே வந்து பிறப்பிடம் விட்டு வெளி மாநிலம், வெளிநாடு, அந்நியர்களோடு வாழக்கூடியவர்கள் கடல் கடந்து, ஏன்னா இது ஒரு கடல் ராசி, கடல் கடந்து போய் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பொருளாதாரம் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு பாதிப்பு என்றால் அது திருமண லைஃப். இந்த மேரேஜ் லைஃப் வந்து பாதிக்கப்பட்டுட்டு இந்த காலகட்டத்தில் இருக்கும். மீனராசி பெண்களாக இருக்கிறீங்கன்னா கூட இந்த நேரத்துல மனக்குமுறல், ஏதோ ஒரு வகையில இழப்புகள், பேருக்கெல்லாம் வந்து சரியான தாம்பத்தியம் இல்லாம, அதாவது நீங்க ஆசைப்பட்டு போனாலையும் நேசம் வைக்க யாரும் இல்லைன்ற மாதிரி ஒரு தனிமை கூட சில பேருக்குலாம் இருக்கும். சொல்ல போனாங்க சனி பெயர்ச்சி என்பது டிசம்பர் 20ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மாலை 5:29 மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு முறையாக பெயர்ச்சியானது. அந்த காலகட்டத்தில் தான் திருநள்ளாறு போன்ற சனீஸ்வர பகவான், குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சனீஸ்வர பகவானுக்குரிய பரிகார பூஜைகள், அபிஷேகம், அர்ச்சனைகள்லாம் செய்யப்பட்டது. ஸோ இதை வந்து
திருநள்ளாறு சனி பெயர்ச்சி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். எல்லாரும் புரியுற மாதிரி. ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பெயர்ச்சி ஆனதுதான். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பெயர்ச்சி ஆகும் பின்னாடிதான் பாத்தீங்கன்னாக்க இந்த சனி பெயர்ச்சியோட உண்மையான பலன்களே நமக்கு தெரிய வரும். அதாவது நல்ல பலனா இருந்தாலும் சரி, தீய பலனா இருந்தாலும் சரி, வி ஃபீல் ஆஃப்டர் த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில ஏற்படக்கூடிய பெயர்ச்சிக்கு பிறகுதான் அதை வந்து உணர்றது அதிகமாகவே இருக்கும். அதை நானுமே உணர்ந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 12 பாவகத்துல ஆட்சி பெறாரு. இது வந்து பொருள் காரகத்துவத்தை பாதிக்குமா அல்லது உயிர் காரகத்துவத்தை பாதிக்குமா என்று ஒரு நண்பர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கான பதில் முக்கியமா என்னன்னாக்க, நான் ரேவதி நட்சத்திரத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்ப ரேவதி நட்சத்திரமாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எடுத்த உடனே பாத்தீங்கன்னாக்க புதன் தசை இப்ப நடக்கும். குழந்தையா இருக்கும் போது இப்போ புதன் தசையில இருக்கீங்க அப்படின்னாக்க முதல் சுற்று உங்களுக்கு, முதல் சுற்று இருப்பவர்களுக்கு உடல்நலத்துல கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. விரைவு சனி என்பது மருத்துவ செலவுகள். முதல் சுற்று நடக்கும் போது பொதுவாகவே புதன் தசை நடக்கும் போது உடல்நலத்துல கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும், கடனை கொடுக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுல இந்த சனி 12 பாவகத்துல இருக்கிறதுனால அவர்களுக்கு உடல்நலத்துல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸை ஏற்படுத்தும். அவர்கள் மட்டும் சேஃபா இருக்கிறது நல்லது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா உடல்நலத்துல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். மற்றபடி பெருசா பாதிக்கிற அளவு இருக்காது. அதாவது உயிர் காரகத்துவத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பெருசா போகாது முதல் சுற்றுவாக இருந்தாலும். அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சுக்கரதசம் நடக்குது அப்படின்னாக்க ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கீங்க, 50 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னாக்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சுப விரயங்கள் நிறையவே ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரன்கள் அமையும், திருமணம் நடக்கும். வீடு சொத்து வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அல்லது பூர்வீக சொத்தையோ அல்லது ஏதோ ஒரு சொத்தை வித்து அதுல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமும் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை. சோ அதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் தான். சோ விரயங்கள் என்பது பாத்தீங்கன்னாக்க பொருள் விரயம் தான் ஆகும். இந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு அதை வந்து லாஸ் ஆகாம ஏமாத்தாம நீங்க வந்து அந்த பொருளை வாங்கணும். இப்ப ஒரு பசட் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்கன்னாக்க நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதோ ஒரு சம் பாயிண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் பணம் வந்து நஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வரும். அப்ப வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, வேலை வாய்ப்புல இருக்கிறீங்க, வேலையில ஒரு இடத்துல கம்பெனியில ஒர்க் பண்றீங்கன்னாக்க அந்த கம்பெனியை விட்டுட்டு வெளியில போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். வேலையை விடக்கூடிய வாய்ப்போ அல்லது அவங்களே வேலையை விட்டு உங்களை அனுப்பக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். அப்போ வந்து நீங்க அடுத்த வேலையை தேடி போறது மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குமோ தவிர பெருசா பாதிப்பு கொடுக்காது. பிசினஸ் பண்றதுக்கு கூட்டாளிகள் வருவாங்க. பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க பிசினஸ் ஸ்டார்ட் அப்லாம் நீங்க பண்ணுவீங்க, பெட்டரா பண்ணுவீங்க, ரொம்ப ஹாப்பியா தான் அது போகும். சொந்த தொழிலா ஆரம்பிச்சாச்சு, ஓன் பிசினஸ் ஓனர் ஆயிடுச்சு, விரயச்சனியை நம்மள ஒண்ணும் பண்ணலன்னு நாம நினைப்போம். ஆனா அடுத்த 2 ஜென்ம சனி வருது. அப்பதான் அதோட ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியும். வேலையும் இல்ல, இந்த பிசினஸும் போச்சு, கடன் ஆச்சு அப்படின்ற மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா உங்க தசாபுக்தியும் பாத்துங்க. சுக்கிரன் வந்து அட்டமாதிபதியாக வரக்கூடியவர், மீன லக்னம், மீன ராசியாக இருந்தாக அந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்து அல்லது ஆட்சி உச்சம் பெற்றிருந்து உங்களுக்கு தசாபுக்தி நடக்குதுன்னாக கண்டிப்பாக சுக்கரனுடைய காரகத்துவத்தை கொடுத்துரும். 8 இடத்திலே இருந்து ஆட்சி பெற்று இருக்கு, அல்லது 3 பாவகத்துல சுக்கரன் தான் இன்னும் சிறப்பு ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் சுக்கரனுடைய காரகத்துவம் என்ன, தனக்கு இணையான துணை கிடைப்பது, அதே போல வீடு அல்லது வாகனம் வாங்குறது, ஜுவல்லரி வாங்குறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் தான் வரும். நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாக்க உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிடுங்க. சூரிய தசை நடக்குது உங்களுக்கு, 50 வயசுக்கு மேல இருக்கீங்க, உங்களுக்கு சூரிய தசை நடக்குதுன்னாக்க ஹெல்த்ல கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். இவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க பொருள் ரீதியாக நஷ்டங்கள் தான் ஏற்படும். அதாவது சொத்துக்களை வந்து மற்றவங்களுக்கு மாத்தி கொடுக்கறது, இந்த மாதிரியான, அதாவது உங்க கையை விட்டு ஒரு சொத்து வெளியில் போகும் விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, உயிர் காரகத்துவம் பாதிக்காது. ஆனா உடல் நலத்துல பாதிப்பை ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளை வைக்கும். அடுத்தது சொல்ல போனாக்க உங்களுக்கு சூரிய தசைக்கு அடுத்து சந்திர தசை வந்து நல்லாவே இருக்கும். சந்திர தசை நடக்குது, அது தேய்பிரச் சந்திரனாக இருக்கும் பட்சத்துல உடல்நலத்தை பாதிக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு குறிப்பா 3 சுற்றாக உங்களுக்கு சனி வந்திருக்கு, 60 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சந்திர தசையோ அல்லது செவ்வாய் தசையோ நடக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கணும். நீங்க சனீஸ்வர பிரீத்தி செஞ்சுக்கணும். சனிக்கிழமை தோறும் வந்து காலபைரவருக்கு விளக்கு வச்சுட்டு
நீங்க காலையில 6 to 12 காலபைரவருக்கு சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது வேப்ப எண்ணெயில விளக்கு வச்சுட்டு நீங்க தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி நாட்கள் காலபைரவரை வழிபாடு செய்யறதும் சனி பிரீத்தி செய்து கொள்வதும் நவகிரக வழிபாடும் உங்களுக்கு நல்லது. நமக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கும் பட்சத்துல பெருசா எந்த பாதிப்பும் வராது, உடல் நலத்தை மட்டும் பாதிக்கும். அவர்கள் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்து அதே போல அதற்கு ஒரு முறையான ஒரு சிறு உடற்பயிற்சி யோகா போன்ற விஷயங்கள்லாம் செய்து கொண்டால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. அடுத்தது வந்து உத்திரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க எடுத்த உடனே சனி தசை நடக்கும். சனி தசையில இருந்து உங்களுக்கு முதல்ல இப்ப முதல் சுற்றாக இருக்கும், முதல் சுற்று இருக்கு அப்படின்னாக்க உடல் நலத்துல பாதுகாப்பா இருந்துக்கணும். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட கொஞ்சம் மந்தத்தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதற்கு அல்லது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். அதே போல ஒரு முக்கியமான விஷயம், இந்த 3 உத்திரட்டாதி ரேவதி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களாக இருக்கீங்க, +1 +2 படிச்சுட்டு இருக்கிறீங்கனாக குறிப்பா நீங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் நீட் போன்ற கோர்ஸ் கிடைக்குமா அல்லது மெடிக்கல் கிடைக்குமா அல்லது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா என்னன்னா அது பேமெண்ட் ஷீட் மாதிரி கிடைக்கும். அது சக்சஸ் பண்ணிருக்கீங்க, பணம் கட்டி செலவு பண்ணி நீங்க அந்த கோர்ஸ்ல சேர்த்துற மாதிரி இருக்கும். அது மற்றபடி கிடைக்காதுன்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. திருட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து கேது தசை நடக்குது உங்களுக்கு 2வது சுற்றாக இருக்குன்னாக தொழில் வேலை ரீதியாக ஒரு ஊர் மாற்றம் இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதை வந்து நீங்க பிளான் பண்ணி முன்கூட்டியே, அதாவது வேலையில சில பிரச்சனைகள் வந்து இடமாற்றம் ஆகும் சில பேருக்கு புதிய வாய்ப்பு கிடைச்சு நீங்க போகக்கூடிய சூழ்நிலை வரும். மொத்தத்துல ஒரு புதிய வாய்ப்பால நன்மைகள் நடக்கும். ஆனா திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்குமா அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் சக்சஸ் ஆகும். ஆனால் அந்த நேரத்துல நீங்க வரன் பார்த்து ஒரு சரியான பொருத்தம் அமைத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாமும் இந்த கேது திசையில் ஏற்பட்டு விடுகிறது. அதே போல சுக்கர திசையாக இப்ப உங்களுக்கு இருக்கு அப்படின்னாக கண்டிப்பாக உங்களுக்கு 2வது சுற்றாக இருக்குன்னாக உங்களுக்கு குறிப்பா முன்னேற்றம் தான். வீடு வாங்குறது ரொம்ப நாளா பிளான் பண்ணியிருப்பீங்க, வீடு கட்டலான்ட்டு இந்த வீடு கட்டுற ஐடியாக்கள் அதெல்லாம் சக்சஸ் ஆகும். அல்லது வந்து பாத்தீங்கன்னா சொத்து வாங்குறது அல்லது ஒரு சொத்து விற்கிறதுனால ஆதாயம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படும். முக்கியமா வந்து சொந்த தொழிலுக்கு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா போதும், கடன் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும் வேலையில. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். 2வது சுற்று பொங்கு சனியாக இருக்கும் பட்சத்துல. அதே போல 3வது சுற்றாக இருந்து உங்களுக்கு சூரிய தசை நடக்குது, சந்திர தசையும் நடந்து அது தேய்பிரை சந்திரனாக இருந்து அப்படின்னாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்ல கவனம் செலுத்திக்கணும். ஹெல்த் தான் பாதிக்கும். அதாவது இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னாக்க 12 பாவகத்துல சனி வரும்போது விரயத்தை ஏற்படுத்தும். அது மருத்துவ விரயமாகவும் இருக்கலாம், சுப விரயமாகவும் இருக்கலாம். அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க சுப விரயம் நிறைய பண்ணிடுங்க, அல்ல ஒரு கடன் கூட ஒரு சின்ன கடன் ஒரு இஎம்ஐ பே பண்ற மாதிரி வச்சீங்க, கண்டிப்பா வந்து ஒரு வீடு வாங்கிட்டு ஒரு இஎம்ஐ பே பண்ணீங்கன்னா பெருசா வந்து உடல்நலத்தை பாதிக்காது. இந்த சூரிய தசை நடக்கிறவங்க இந்த வம்பு வழக்கு கடன் அதிகமா படுறது போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, அது ரொம்ப முக்கியமானது. அதே போல வந்து ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்யும் போது பெருசா பாதிக்காது. நம்மளுடைய ஜாதகத்துல ஆயுள் பலம் நல்லா இருக்கும் பட்சத்துல ஆயுள் காரகன் சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல பெருசா பாதிப்பு வராது. பொருள் விரயங்கள் தான் அதிகமாக ஏற்படும். அதாவது ரொம்ப ஆயுள் பலம் இல்லை, அதே போல பாத்தீங்கன்னாக்க 3வது சுற்றாக சனி இருக்கு, அவங்களுக்கு நடப்பு தசா புக்தி அந்தரம் எதுவுமே சரியில்லை அப்படின்னாதான் அவங்களை அந்த காலகட்டத்தில் பாதிக்கும். ஸோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது சுய ஜாதகத்துல தான் அதை கரெக்டா நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ஆயுள் பலம் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை பற்றி. ஸோ மற்றவங்களாம் அதை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. பொருள் விரயமாக ஒரு வேலையில பிரச்சனைகள் இடமாற்றங்கள் ஓம் பிசினஸ் இந்த நேரத்துல புதுசா ஆரம்பிக்கிறத தவிர்க்கணும். ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு பேராசைப்படுறத இந்த நேரத்துல குறைச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவ்வளவுதான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க முதல் சுற்றாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு முதல்ல குரு தசை நடக்கும். குரு தசை ஒரு 4 to 3 தான் இருக்கும். குழந்தைகளாக இருக்கீங்கன்னா இந்த நேரத்துல சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், மற்றபடி பெருசா பயப்படுறதுக்கு இல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சனி தசைக்கு அடுத்தது புதன் தசை, கேது தசை, இதுதான் வந்து மையப்புள்ளியா உங்களுக்கு இருக்கும் ஒரு சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்துல. சனி தசை காலகட்டம் வந்து முழுக்க முழுக்க நீங்க படிக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் சனி தசை நடக்குது இப்ப வந்து உங்களுக்கு விரயச்சனியாக இருக்குன்னா படிப்புல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையும், அல்லது நீங்க நல்லா எழுதுனீங்கன்னா கூட மார்க் குறைவா கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க நீட் போன்ற கோர்ஸுக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா அதுல கொஞ்சம் தடங்கள் தான் ஏற்படும். கிடைக்காதுன்றது கிடையாது, கிடைச்சாலே அதுக்கு கொஞ்சம் பேமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும், பணம் செலவு பண்ணி கொஞ்சம் சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்.
அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசை நடக்குதுனாலையும் உங்களுக்கு இரண்டாவது சுற்றாக இருக்கு அப்படின்னா திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் உங்களுக்கு இல்லத்தில் நடக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிய வாய்ப்பு கிடைச்சு நீங்க போகக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயம். புதிய நண்பர்களால் அறிமுகம், புதிய நண்பர்களால் ஆதாயம், ஊர் விட்டு ஊர் வெளியில போய் வேலை பார்க்கறது எல்லாமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல கேது தசை நடக்குதுனாலையும் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் இந்த நேரத்துல திருமண வாழ்க்கையில சில சச்சரவுகள், பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் இந்த 12 பாவகத்தில் வரக்கூடிய சனியால சில பாதிப்புகளும் இந்த கேது தசை நடக்கும் போது, புதன் தசை நடக்கும் போது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்ல பாதிப்பு வரும். அது இல்லாம மீன லக்னத்துக்கு பாதகாதிபதியாகவும் வர்றதுனால புதன் தசை நடக்குதுனாவே கொஞ்சம் கடன் அதிகமா படாம ஒரு சின்ன கடன் மட்டும் வச்சுக்கிட்டு ஹெல்த்ல வந்து பாதிப்பு வராம கொஞ்சம் ஆடை தானம், உணவு தானம்லாம் அந்தனர்களுக்கு செய்வது, அல்லது வறுமையில் இருக்கிறவர்களுக்கு, அல்லது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு, உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யறதோ நன்மையை கொடுக்கும். அடுத்தது சொல்ல போனாக்க உங்களுக்கு சுக்கரதசை நடக்குது. புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து சுக்கரதசை நடக்குதுனாலையும் நீங்க இரண்டாவது சுற்றாக இருந்தா பயப்பட வேண்டியதில்ல. மூன்றாவது சுற்றாக இருக்கு அப்படின்னா மட்டும் ஹெல்த்ல கூடுதலான அக்கறை செலுத்திங்க. இவ்வளவுதாங்க. அதாவது ஒருத்தருடைய ஆயுள் பலம் நல்லா இருக்கும் பட்சத்துல பெரிய அளவுக்கு உயிர்காரகத்துவத்தை இந்த சனி பகவான் பாதிப்பதில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். பொருள் விரயம் ஏற்படும், அது நம்மளுடைய புத்திசாலித்தனமற்ற முதலீடுகளால் தான் ஏற்படும். அதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.